தமிழ் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு ப்ரோ. இது இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி ஒரு பழைய அந்த நாமத்துக்குமார் சாங்ஸ் எல்லாம் வந்து இப்போ காதல் வளர்த்தன லிரிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்டா இருக்கு ப்ரோ. அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் கேட்கவே கொஞ்சம் மாதிரியா தான் இருக்கு. லிரிக்ஸ் பற்றாக்குறையினாலே வந்து லிரிக்ஸ் பற்றாக்குறையினாலே இதுலதான் வந்து அமேசான் மியூசிக் இதுல தான் வந்து பிசினஸ் ஆகுது. இது அதிகமா யூஸ் பண்றவங்களாம் யாருன்னு கேட்டா நம்ம இப்ப இருக்க 2K கிட்ஸ், அதுக்கப்புறம் லேட் 90s இவங்க தான். இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் என்ன பாட்டு வேணுமோ அதான் கொடுக்க முடியும். அப்பதான் கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த பாட்டு கேட்டாலும் நல்லா இருக்க மாதிரி பாட்டு கொடுங்கன்னா, சரி நான் 6 மாசம் கழிச்சு கேட்டுக்கிறேன் இப்ப கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதனால இப்ப இருக்க பிசினஸ் பொறுத்து இதுதான். இப்ப நீங்க அனிருத் பாட்டு யோன் பாட்டு அப்போ வரும்போது கூட சில கமெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐயோ யுவன் சங்கர் ராஜா வந்து முன்னாடி போட்ட பாட்டுலாம் சூப்பராக இருந்தது, இப்போ சுமாராக இருக்கு அப்படின்னு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி தான் திரும்ப தோணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி தான் திரும்ப தோணும். அது எப்பயுமே இருக்கிறது தான். இப்போ 8:30 பார்த்தீங்கன்னா அப்போ போட்ட பாட்டெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம இந்த படத்துல விருமன்ல வர சாங்ஸ் எல்லாம் வந்து சிலம்பாட்டம் படத்துல தமிழ்நாடு அந்த பாட்டோட தான் கம்பேர் பண்ணி, அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டவுனா தான் ஃபீல் ஆகும். அது எப்பயுமே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பழச அதுக்காக தெரியும் ப்ரோ. அது வந்து ஹியூமன் மென்டாலிட்டி. நீங்க ஸ்கூல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்கூலை பத்தி பெருசா நினைக்க மாட்டீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் நான் ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், இப்போ வந்து நாயமே அலையிறேன்னு. ஆனால் ஸ்கூல் படிக்குமா அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சரியான வைப்பு. இப்போ இப்போ எந்த பாட்டெல்லாம் நீங்கள் பிடிக்கலன்றீங்களோ 10 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஆமாம் அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமாம் ப்ரோ, இப்போ கடல் படத்தில் வர சாங்ஸ்லாம் இப்போ ஃபேவரட்டாக இருக்கு. அப்போ வந்து என்னடா 10 வருஷம் கழிச்சு என்னடா பாட்டு போடுறீங்க, எங்கள் ஆள் அணிவு தப்ப போட்டா இருப்பார் பாட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அங்கே இருக்கோன்னு கார்த்தி ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டவுட்டு, இந்த லைகர் படம் எப்படி ப்ரோ ரெட் ஜெயின் விட்டாங்க? ஏன்னா மேக்ஸிமம் எல்லா படத்தையும் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. லைகரும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் தானே, அது எப்படி ஸ்டுடியோ எனக்கு போச்சு? அதையாவது விட்டாங்களே, ஏன் வருத்தம் அப்புறம் இல்ல கேட்டேன். காம்படிஷன் ஹெவியா இருந்திருக்குமே, எப்படி அவரு ஸ்டுடியோ கே ஸ்டுடியோ நைன் இது வரைக்கும் பெரிய படம் ரிலீஸ் பண்ணதே இல்லைல்ல, அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு பட்ஜெட்? அதான் கேட்டேன். பண்ணிருக்காருல்ல, மாமனிதன் பண்ணாரு, விஜய் சேதுபதி ஒரு படம் இல்ல ப்ரோ, ஒரு பெரிய பெரிய பட்ஜெட்டா பண்ணது இல்லல்ல, பிக் பிலிம் எதுவுமே. அஜித் விஜய் மார்க்கெட் அவ்வளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து இன்ஸ்டர்ஸ் கொஞ்சம் தான் தெரியும், அதனால பிசினஸ் இருக்கு. இல்ல பிசினஸ் இருக்கு, விஜய் தேவகொண்டாவுக்கு இருக்கு. அவர் ஒரு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாரு ப்ரோ, ரியல் எஸ்டேட் அது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ, இந்த படத்தை வாங்கிட்டாரா? வாங்கி தனித்தனியா கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, தமிழ்நாடு அவர் வாங்கி தனித்தனியா ஏரியா பிசினஸ் பண்றாரு. ப்ரோ கேக்குதா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. இந்த 9 தர 75 ஏதோ 10 கோடி சாலரி உண்மையா ப்ரோ? அது ஆமா, அவங்க 10 கோடி தான் வாங்குறாங்க. ஓகே ப்ரோ, அந்த அளவுக்கு இதா இது இருக்கா ப்ரோ? இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் பிசினஸ் ஆயிருக்கு. அதான் இந்த ஓடிடியில் வாங்கினவனுங்களாம் வந்து கேனத்தனமாக வாங்கிட்டானுங்க, அதை வச்சு அவங்க சம்பளத்தை ஏற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குன்றது வருங்காலங்களில் தெரியும். அதாவது ஆலியா பட்டு அவங்களுக்கே அந்த சேலரி, அதுக்கப்புறம் 9 தராக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லெஜெண்ட்லேயும் யாருக்கோ 20 crores கொடுத்துருக்காங்க, சலூன் போட்டிருந்தாங்க. சலூன் கடை ப்ரோ தான் சொல்லியிருந்தாங்க. சலூன் என்ன தேவைன்னு அடிச்சு விடுவாங்க, அதெல்லாம் வந்து கேட்டுட்டு நிறைய அப்டேட் கொடுக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா
நம்ம மலைப்பேச்சுலதான் சொன்னானுங்க 20 crore சொல்லி, ஊர்வசிக்கு 20 crore கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லணும் நான் போட்டேன். 20 crore ஒருத்தா அப்படி 20 crore வாங்கிட்டு என்ன படத்துல ஃபேமஸ்? ஏன்னா நானும் பாலிவுட் படமே பார்த்தது இல்லையா. இல்ல ப்ரோ, அவங்க நிறைய பட்டிக்கட்டிலேயே இருக்கான். நார்த்ல கூட சொல்றேன் நாட்டில் கூட சல்மான் கான் சொந்தக்காரனோட நடிச்சுட்டா 20 crore சம்பளமா? இல்ல 20 crore சம்பளம் வாங்கியிருக்காங்க ஜஸ்டிஃபை பண்ண, அவங்க நாட்டில் ஃபேமஸா இருக்கிறதுனால கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஆலியா பட்டே 10 crore தான் ப்ரோ வாங்கிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி ப்ரோ 20 crore? ஏன் அவ்வளோலாம் சம்பளம் இருக்காதுங்க, ஏங்க காமெடி பண்ணிருக்கீங்க, என்ன ரோல் அது? அவங்க கிரேட் 1 ஹீரோயின் கூட கிடையாது பாலிவுட்ல. அவங்க ரொம்ப அது அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ வருவாங்க, அது இல்லாம கொஞ்ச நேரம் தான் அது பெருசா அவங்க வர மாட்டாங்க. கூடிய ஐட்டம் டான்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. பாத்ததே இல்ல அவங்க தான் படத்துல கடைசியில. அவங்க இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் ஃபேமஸ் ப்ரோ, 50 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும் அவ்வளவுதான். ஃபிலிம்ல எல்லாம் வர மாட்டாங்க. ஒரு ஃபிலிம்ல ஓரளவுக்கு அவங்க பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்துட்டு போதுங்க, பேன் இண்டியா மார்க்கெட் இருக்கா இல்லையா? இருக்கா எனக்கே தெரியல ப்ரோ. அப்படி போட்டுட்டு சலூன் சைலண்டா இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க ப்ரோ. அவங்க பாலிவுட்லயே மார்க்கெட் இல்ல ப்ரோ, பாலிவுட்டுக்கே மார்க்கெட் இல்ல. பாலிவுட் மார்க்கெட் இல்ல, அவங்க எல்லாம் லெஜெண்ட் நினைச்சுக்கிறாங்க. அவங்க போடுறதுல ஏதாவது வருதா அது ஒரு நியூஸ போட்டா நாலு பேர் பாப்பாங்களா அப்படின்னா ஒரு நியூஸ் தட்டி விட்டுறது அவங்க விஜய் சேதுபதி வந்து இப்ப ஜாவான் பாலகிருஷ்ணா கூட, அதுக்கப்புறம் வந்து புஷ்பா 2 வந்து எடுக்கிறதுக்கு வந்து சாலரி பிக்ஸ் பண்ணதா வந்து ரேட் போட்டிருந்தாங்க 30 crore வந்து அப்படின்ட்டு. அது உண்மையா இல்ல போயிருந்த தெரியல ப்ரோ. அது கேட்டுப்பாரு, வாய்ப்பு இருக்கு, ஆனா அவ்வளவுலாம் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா கொடுப்பாங்க, 10 to 20 crore கொடுப்பாங்க. பிரசாந்த் அண்ணன் இருக்கும்போது கேட்டிருந்தீங்கன்னா கழுவி லீவ் வைத்திருப்பாரு. இந்த மாதிரி கேட்டேன், அவன் எவ்வளவு சம்பளம் வேணா உனக்கிறடா, போய் வேலையே பாருங்கடா அப்படின்னு. வாரிசு ஒரு வீடியோ லீக் ஆயிருந்துச்சு பாத்தீங்களா? லீக்கா? ஆமா ப்ரோ. ஹைதராபாத்ல போயிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே. போட்டிருக்கானே அப்படின்னு ரிட்வீட் பண்ணிருப்பாங்க. கார்த்திகா இப்போ உங்களுக்கு புக் மை ஷோல ரன் டைம்ல காட்டுதானா மூவி? மூவி ரன் டைம் தெரியல ப்ரோ.
எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளமா இல்ல எனக்கு மட்டுமே தெரியல. ப்ரோ இந்த லாலா சிங் ப்ரீ ஷோ போட்டு பாத்தீங்களா? இன்னும் போடல. அவங்க செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க ஒரு ஷோ. இப்போ இந்த பிரஸ் மீட் நடந்துச்சு இல்லை நேற்று, ஓகே நைட் வந்து சிவகார்த்திகேயன் கண் கலங்கி அப்படின்னு போட்டிருக்காரு. கண் கலங்கிட்டேன் படத்தை பார்த்து கதறி அழுது உருண்டு போறாங்க. அதான் இன்னமாங்க நம்பிட்டு இருக்கீங்க அவரை? என்ன நம்பளோ ப்ரோ, இன்னும் இன்னும் இன்னை வரையும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு நான் லீனியர்னு. இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி நான் போட்டோ ஒன்லின்னு சொல்லிட்டு. இந்த ஒன்லி ப்ரோ 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 ப்ளூ சட்டையோட கடைசி 2 மினிட்ஸ் பாருங்க ப்ரோ. எல்லா ரிவியூவோட பயங்கரமா கண்டினியூ வொர்க் பண்ணிட்டே இருக்காரு. புடிச்சிருந்தா பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவர் ரோஸ் பண்றாரு. தொடரும்னு போட்டிருக்காரு, தேவைப்பட்டால் தொடரும். அவருக்காகவே ஒரு சண்டே மார்னிங் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ப்ரோ. காலைல 3 மணில இருந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. கோவிடே இப்படி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பா பண்ணிட்டாரு. வாழ்க்கைய வெறுப்பா போதுனா என்ன பிரச்சனை? வேலை வீடு வேலை வீடு என்ன வயசா இருந்தது உங்களுக்கு? 28 28 அப்படிதான் இருக்கும். வேலை வீடு அப்படிதான் இருக்கும். வேற என்ன எதிர்பார்க்கறீங்க வாழ்க்கையில? சொல்றேன் வேலை வேலை விட்டா வீடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளா இன்ஸ்டா எல்லாத்துலயுமே சம வைரலா போயிடுச்சு. விசாசு டூ நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ? ஒரு ரஃப் வெர்ஷன் அந்த மாதிரி? இல்ல இல்ல ப்ரோ, எதுவுமே பார்க்கல ப்ரோ. வீட்டுக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது தெரியுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அதெல்லாம் தெரியல. இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்பயுமே நான் நம்பது இல்ல. சும்மா அவங்க பார்த்தாங்க இவங்க பார்த்தாங்க சொல்லுவாங்களே தவிர, அதெல்லாம் நம்ம படம் பார்த்தாதான் தெரியும். இவர் பாலாஜி பிரதருக்கு வந்து இது சிஜி ஒர்க்ஸா சம்திங் அந்த அது பண்ணிட்டு இருக்காரா இல்ல இன்மேல் தான் பண்ணணுமா ப்ரோ? தெரியலையே, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஆல்ரெடி. நெக்ஸ்ட் அப்டேட் பத்தி என்ன சொல்ல முடியுங்களா? வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஒரு சாங் வரப்போகுது. சாங் வரப்போகுது. ஆடியோ லான்ச் இப்போ கிடையாது, ஆடியோ லான்ச் ஒரு லேட் ஆகும். அடுத்து ஒரு சாங் வரப்போகுது. இதை வேணா எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கோங்க. ஏஆர் ரஹ்மான் சாங் பாடினது ஒரு இதுதான். அதெல்லாம் தெரியல ப்ரோ, தனி கேள்வினே கேட்டிங்கன்னா தெரியாது. தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். ஏஆர் ரஹ்மான் பாடின பாட்டு ஒன்று வரப்போகுது, அதுதான் அடுத்த அப்டேட். இது பத்து தர ஷூட் பத்தி எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு பத்து தர ஷூட்டு? அதை பத்தி என்ன தெரியுமா ப்ரோ? அது தெரியலங்க. ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த லால் சிங் சேதாவும் லால் சிங் சேதா வந்து ரெட் ஜெயின் வாங்கியிருக்கு. இது வந்து சத்தி ஃபிலிம் ஃபேக்டரி விருமன். இப்போ ஸ்க்ரீன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி வந்து ரெட் ஜெயின்ட்டுங்கிறதுனால பார்ஷியாலிட்டி பார்த்து கொஞ்சம் அதிகமாக தருவாங்களா இல்லை
அப்படி எப்படி தருவாங்க இல்ல கேக்குறேன் நான் லால் சிங் சண்டாக்கு ஒரு 500 சேட்டர் கொடுத்துடலாமா அப்படி இல்ல ப்ரோ இல்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு கேக்குறேன் இது நீங்க லாஜிக் இல்லாம ஒரு கேள்வி உங்களுக்கு வெளில இருந்து பார்க்கும் போதே ஒரு இது புரியாதா விருமன் என்ன படம் லால் சிங் என்ன படம் இதுக்கு இதுக்கு அதுக்கு எப்படி கம்பேரிசன் வைக்க முடியும் விருமன் இங்கே தமிழ் ஹீரோ படம் இங்க இருக்க நேட்டிவிட்டி படம் அது பெரிய ஸ்டார் படம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக தியேட்டர் அதிகமாகும் லால் சிங் எத்தனை பேர் போய் பார்ப்பாங்க அதுக்கு வந்து செலக்டடாக தேட்டர்ஸ் போடுவாங்க ஒரு 200-250 அந்த மாதிரி போடுவாங்க இது ஒரு 500 தேட்டர் போடுவாங்க சினிமா பட்டியோட இது பாத்தீங்க ரிவ்யூ பாத்தீங்க சீதாராமனுக்கு பார்க்க மாட்டோம் தோழராதி வந்து பெண்கள் கூட மியூட் பண்ணுங்க அவர் என்ன ஸ்பீக்கர் அவுட் எடுத்து தோலாரதி போயிட்டாரா ட்விட்டர் விட்டு அவர் பிரேக் கூட ஸ்பேஸ்ல இருக்காரு ப்ரோ அவர் பிரேக்ல போயிட்டு வருவார் அப்பப்போ கார்த்திக் ப்ரோ கேக்குதா ஹைதராபாத்ல ஒரு செட் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க ஸ்ட்ரைக் ஏதோ போயிட்டு இருக்கு அதுதான் அங்க ஸ்ட்ரைக் என்ன முடியலையா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனா ஷூட்டிங் போவோம் இருங்க அவ்வளவு கார்த்திக் இந்த நடுவில் வந்து அரசியல் அரசியலையும் சொல்லிவிட்டாரு அது ஒரு இந்த டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி விட்டாரு ப்ரோ அவங்க கேட்டாங்க ப்ரோ அரசியல் பத்தி பேசுனீங்கனால மீடியா கேக்குறாங்க ஆமா அதை பத்தியும் விவாதிச்சோன்றாரு அது பெரிய டிபேட் ஆயிடுச்சு அரசியல் இருந்தாலும் டிபேட் இல்லைனாலும் டிபேட் கார்த்திக் இந்த ரெய்ட்னால ஏதாவது இம்பாக்ட் இருக்குங்களா இல்ல சும்மாவா அந்த அஸ் யூஷுவல் நடக்கிறது தானே இல்லை இம்பேக்ட் இருக்கும் கண்டிப்பாக ரெய்டு வந்தவங்களுக்கு இருக்கும் ஆனால் பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது ஸோ அவங்களுடைய அவங்களுக்கு பர்சனலாக அவங்க அக்கௌண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சம்மானம் அனுப்புவாங்க அவங்க போய் அதை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது போகும் கேஸ் நடக்கும் அதுக்கப்புறம் இவங்க இவங்க சைடில் இருக்கிறதெல்லாம் வைப்பாங்க அது ரொம்ப நாளும் அந்த ப்ராசஸ்ஸாக நடக்கும் பட் ஆனால் பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஜெயிலர் இல்லை இந்தியன் 2 மாதிரி பெரிய படத்துக்குலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா எனிவே அது பெரிய ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பளம் இருக்கு அதுக்கு சம்பளம் இல்லை கார்த்திக் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இந்த பார்த்தீங்க பார்த்தீங்களா ப்ரோ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருந்தேன் ஐயோ பார்க்கலங்களே பேர் என்ன பிரேம்குமார் ப்ரோ உங்களுக்கு
நாளைக்கு பாக்கேன். ரமேஷ் கபூர் அறிவிப்பாரு. ரொம்ப நாள் முன்னாடி அந்த படம் எனக்கு அங்கேயே ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. அந்த படம் அதாவது படம் ரிலீஸ் ஆன உடனே டக்குன்னு ஓடிடி வரதுனால ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு தே ஹேவ் அன் ஆப்ஷன் டு வெயிட் ஃபார் த ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் கொஞ்சம் சினிமா இப்போ லைக் மக்கள் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருந்தாலும் கொஞ்சம் க்ரௌடு வர்றது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. டக்குன்னு ஓடிடியில் வர்றதுனால அது வந்துட்டு சினிமாவை பாதிக்குது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்புறம் அவர் பார்த்தீங்களான்னு தெரியும். அப்படியே என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கார். டங்கலுக்கு கூட இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது இல்லைன்னு தோணுது. தெரியல ப்ரோ, நான் அந்த அந்த மாதிரிலாம் நோட் பண்ணுறது இல்லை. இன்னொன்று இன்டர்வியூலாம் பார்க்கறது இல்லை. இன்டர்வியூலாம் சுத்தமாக நடிப்பாங்க. நான் அமெரிக்கான்னு சொல்ல, மொத்தமாக சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மைக்கு முன்னாடியோ மைக் கிடைச்சாலோ இல்லை உள்ளாடி கேமரா வச்சாலோ அவங்க எப்படி சினிமாவில் நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நடிப்பாங்க. இல்லாத பொய்யா சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நானும் டைரக்டரும் கட்டி பிடிச்சிட்டு டெய்லியும் ஊட்டி ஊட்டிப்போம், கிஸ் பண்ணிக்குவோம் தெரிஞ்சு பேசுவாங்க. ஆனால் டைரக்டருக்கும் சண்டை போட்டிருப்பாங்க, கரு கரு திருப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் முழுக்க முழுக்க இவங்க பேசுறதெல்லாம் பொய் தான். அதனால அந்த இன்டர்வியூலாம் பாக்குறது இல்லை. ஏதாவது ரொம்ப ரேரா பாக்குறதா, இப்போ மிஸ்கின் தான் பார்ப்பேன். அவர் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு, அவரு சீரியஸா பேசுவார், நமக்கு கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ இன்டர்வியூஸ் தான் பார்ப்பேன். விஜயசூரி ஏதோ பார்ப்பேன். அவர் நிறைய பேசும்போது ஃபிலாசபியா அடிச்சு விடுவாரு, நல்லா இருக்கும். சில இதெல்லாம் சினிமாவை தாண்டி அவர் ஒரு மோட்டிவேஷனாக ஒன்று சொல்லுவார். ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும், ஆமாம் விஜயசூரியா தான், ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்தாலுன்றதுனால போகிற பக்கம் அப்படி இந்த ஃபிலாசிஸ் உள்ளவர், அது நல்லாயிருக்கும். நான் அதை பார்ப்பேன். அந்த மாதிரி ரொம்ப செலக்டாக தான் மற்றவங்களும் சும்மா நடிப்பாங்க. மைக் கிடைச்சிருச்சு, நம்ம முன்னாடி ஆடியன்ஸ் முன்னாடி நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நடிப்பாங்க. ஆனால் படம் போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேய் நீ என்னடா சொன்ன இந்த படத்தில் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பெருசாக அந்த இன்டர்வியூலாம் பார்க்குறதே இல்லை. இந்த படம்ல எல்லா படத்துக்கும் சொல்கிறேன். நடக்கும் லிங்குசாமி இன்டர்வியூல அப்படிதான் இருந்துச்சு. அதனால அந்த இன்டர்வியூ கொடுக்கிறது, அவங்க ஸ்டேஜ்ல பேசுறது, நம்ம ஆடியன்ஸ் இன்னும் மீம் மெட்டீரியல் ஆக்கல. அவர் ஒரு சில இன்டர்வியூ எல்லாம் இருக்கு, நான் பார்த்தேன். அதுல அஞ்சானுக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது அது அண்ணா அண்ணாத்தை முடிச்சிட்டு வந்து சித்து சிவா அண்ணாத்த ரிலீஸுக்கு அப்புறமும் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாரு. முரட்டுத்தனமா கொடுத்துருந்தாரு. ஆமா, மக்களுக்கு பிடிச்சிருச்சு, இவங்க சும்மா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை பிளேம் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதனால மொத்தமா முழுசா நடிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. ஆடியோ கேட்கலையே நீங்க தலைவர் போட்டத? அவரு வந்துட்டு விஜய் நிறைய பயங்கரமா பேசினாரு, விடுங்க படத்தை பத்தி. அதுவாது ரிலீஸுக்கு முடி போட்டாருங்க இவரு அவருக்கு. அந்த படம் வந்துட்டு அவரு நம்பி இருக்கலாம் ப்ரோ, அதுல என்ன இருக்கு? நேத்துடுங்க ஒரு படம் வந்துச்சு நாலு நாள் முடியே. நேற்றுலாம் சக்ஸஸ் பண்ணிட்டுலாம் வச்சாங்க, அது எங்கே ஓடுதுன்னே தெரில. நமக்கு ஏதோ ஓடிடியில் வந்துச்சா தேட்டரில் வந்துச்சானே தெரில. அப்படி ஒரு படம் தேட்டரில் வந்தது, செயின் அடித்தது இல்லை. இங்கே தான் போய் சொல்கிறது
அதனால என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பேசுறதெல்லாம் பொய்யா பேசுவாங்க, அதனால அதெல்லாம் நம்ப கூடாது. சொல்லுங்க ப்ரோ. பேப்பர் ராக்கெட் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ பாக்கல. நல்லா இருக்கு நாங்க எல்லாருமே, நிறைய பேர் நல்லா இருக்கு நாங்க, அது பாக்கணும். நம்ம தோழரோட அக்கவுண்ட் ப்ரோ நல்லா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ டயலாக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லா டயலாக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பாக்கணும் பாக்கணும், அது நிறைய பாக்கல, அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இல்ல எனக்கு டைம் கொடுத்து பாப்போம். ஆனா ஒரு பாயிண்ட் அமீர் சொன்னது வந்து, ஆறு மாசம் கழிச்சு ஓடிடியில விடுங்க அப்படின்னு சொன்னது வந்து, அதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்கு. பட் அதுல இப்போ அதெல்லாம் வந்து எப்படிங்க நடக்கும்? அது சும்மா ஒரு லாஜிக் இல்லாத ஒரு இது. ஆறு மாசம் கழிச்சு ஓடிடியில விடுங்கன்னா ஆறு மாசம் ஓட போதும் அப்புறம் அவன் தேட்டர்ல, இது என்னங்க லாஜிக்கு? சம்பந்தமே இல்லாத லாஜிக்கு. ஏசி தேட்டர்லாம் வேணாம், நான் ஏசியே போடுங்க, அப்போதான் கூட்டம் அதிகமாக வரும், டிக்கெட் ரேட் 200 ரூபாய்க்கு தேவையில்ல, 100 ரூபா வித்தா போதும், 50 ரூபா வித்தா போதும் அப்படின்னு நீங்கள் வந்து ரிவர்ஸ் கியர் எடுத்துலாம் போக முடியாது. இங்கே சயின்ஸ் என்ன வளர்ந்துட்டு இருக்கோ, உலகம் எப்படி போயிட்டுருக்கோ அப்படி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம் முடியாது. இதை இதுக்குள்ளே என்ன அடாப்ட் பண்ண முடியும்? அவ்வளோதான். 30 நாள்னு போட்டோம்னா 30 நாளைக்கு நீங்கள் ஓட்டிட்டுலாம் சம்பளம் ரெவன்யூ எடுக்கிறீங்களே. முன்னாடி ஓட்டிட்டுன்னு ஒரு ரெவன்யூ இல்லை, நீங்களும் 100 கோடி ரூபா ஓட்டிட்டு ரேச்சுலாம் வாங்குறீங்களே, பாலிவுட் படம் அமீர் படத்துலாம் வாங்குவீங்களே, அதையும் வாங்கிட்டு தேட்டரில் யூஸ் பண்ணுறீங்க. அவ்வளோதான். தேட்டரில் அந்த படத்தை 3 வாரத்தில் ஏன் பார்க்கறதுக்கு விருப்ப போகிறான்னா பார்த்துட்டு போகிறான், 4 வாரம் ஓட்டியில் பார்த்துட்டு போகிறான். அதுதான் லாஜிக்கு. அவர் இப்ப ட்ரை பண்றாரு அவர் படத்துக்கு, பாப்போம். 6 மாசம் கழிச்சு தான் ஓடிடில வருதுன்னு போட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, அதான் அவர் என்ன மாதிரி சொல்லியிருந்தாருன்னா, எல்லா படமும் இப்படி பண்ணா ஆடி, நீங்க சொல்ற அதே தான் சொல்லியிருந்தாரு, ஆடியன்ஸ் பழகுவாங்க. எங்க அவனெல்லாம் ஒரு பழக்கத்தெல்லாம் மாத்தி வைக்கலாம் முடியாதுங்க. அது அவன் எங்க பழகணும் ஃபர்ஸ்ட்? ஆமாமா, ஒருத்தர் பண்ணா அது பழகாது, எல்லாருமே பண்ணாலும் நடக்காதுன்றேன். 6 மாசத்துக்கு அப்புறம் 8 மாசம் தியேட்டர் முடிஞ்சிச்சு கொரோனால. நீங்க எல்லாம் யாரும் கேட்டீங்கன்னா, நான் தியேட்டர் ஓபன் பண்ணுவீங்க, எங்களுக்கு படம் பார்க்காம போர் அடிக்குங்க, நீ அப்படியே மூடி கூட வச்சுக்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்களா? அவ்வளோதான் தெலுங்கு படம் நீங்க எல்லாத்துக்குமே ஒரே ரூல் போட முடியாது. ஏன்னா இங்க அமெரிக்கானுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஆசை, சல்மான் கானுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு ஆசை, விஜய்க்கு ஒன்று ஆசை, அஜித்துக்கு ஒன்று ஆசை, விமலுக்கு ஒரு ஆசை, ப்ரொடியூசர் படம் போடுற ப்ரொடியூசருக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருடைய கோல் ஒரே கோல் கிடையாது, வேற வேற கோல் எல்லாருக்குமே. ஒன்று பணம் போடுற ப்ரொடியூசருக்கு என்ன, இந்த படத்தை தியேட்டர்ல வந்து ஒன்றும் பார்க்கலனாலும் சரி, ஓடிடில ஒருத்தன் 10 கோடிக்கு வாங்கிட்டானா நான் கண்ணை மூட்டி வித்துட்டு போயிடுறேன், எனக்கு தேட்டரே வேணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர், ப்ரொடியூசருடைய கான்செப்ட். ஐயோ என் படம் தேட்டர் தான் வரணும், மொக்க படமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து முதல் நாள் ரோகிணியில் 6 மணிக்கு நின்று விசில் அடிக்கணும் அப்படின்றது ஹீரோட ஆசை. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுலாம் இங்கே எடுக்க முடியாது. இல்லை கரெக்ட், அவர்கிட்ட காசு இருந்திருக்கும் அமீர் கானுக்கு, அவரை யாரை நம்பியும் இல்லை, அவர் அந்த 6 மந்த்ஸ் வரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம், கரெக்டுங்களா? அதனால அவர் அந்த ரிஸ்க் 6 மாசம்லாம் என்னங்க அப்படியே 6 மாசம்னா சொன்னார் இவரு. ஆமாம், அமெரிக்கானு கிரிஞ்ச் ஆயிட்டாரா? 6 மாசம் கழிச்சு படத்தை மறந்துட்டு அடுத்த படத்துக்கு போயிருவாங்க எல்லாரும்.
இப்போ நீங்க தளபதி 67 எடுத்துக்கோங்க, அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அது வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வச்சுதானே கிட்டத்தட்ட பட்ஜெட்டையே ரெக்கவர் பண்ணிடலாம்ல ஸ்டார்டிங்லயே. வெயிட் பண்ணி 6 மாசம் கழிச்சு விக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்க்காம அவ்வளவுலாம் பேச மாட்டேன். இந்த ஓடிடி வந்தது எப்போ? கொரோனா டைம்ல. கொரோனாக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்தது கரெக்டா. இப்போ 2020 கொரோனா வந்துச்சு, இங்க 2019 மிஞ்சி போனா ஒரு 18 இருக்கும் ஓடிடி வந்தது. அதுதானே 18 தானே வந்திருக்கும். அமேசான் பிரைம்ன்றதே கேள்விப்பட்டது 18 கேள்விப்பட்டிருக்கு, 2018 கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்களாம் கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஓடிடி அதுதான், அதுக்கப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2017-18 தான் மிஞ்சி போனால் அந்த 5 வருஷத்துக்குள்ள. சரி ஓகே, அப்போ அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 மாதம் ஓடி இருக்குங்களா? அன்றைக்கி ஓட்டிட்டுன்னு ஒன்றும் இல்லைல்ல. அமெரிக்கன் லாஜிக்கல் நான் சொல்கிறது அதான். அப்போ வந்து சேட்டலைட்டில் மட்டும் வந்தது. ஆமா, சேட்டலைட் அப்ப வந்து 6 மாசம் கழிச்சு தான் படம் போட்டு இருந்தாங்க. 3 மாசம் 6 மாசம் அன்னைக்கு ஓடி இருக்கணும் இல்ல. அன்னைக்கும் சினிமா இப்படிதான் இருந்துச்சு. சின்ன படம் மொக்க படம் வந்தா 3 நாள் தான் ஒண்ணுச்சு, 2 நாள் தான் ஒண்ணுச்சு. அதுக்கப்புறம் மொக்க படம் வந்துச்சா 1 வாரம் 2 வாரம் தான் ஒண்ணுச்சு. இன்னைக்கு 2 வாரம் ஓடுற படம் அன்னைக்கு 3 வாரம் ஓடி இருக்கும். அவ்வளவுதான் மிஞ்சி போன அதிகபட்சம் 1 வாரம் சேர்த்து அவ்வளவுதான். இதுதான் நடந்துச்சு 2015, 2014, 2013, 2016. அப்பெல்லாம் ஓடிடின்னு ஒரு கான்செப்டே இல்லாத அப்ப கூட தான் நடந்துச்சு சினிமால. இன்னைக்கு ஓடிடி வந்தாலும் என்ன அழிஞ்சிருச்சு, என்ன மாறிடுச்சு? உடனே 6 மாசம் கழிச்சு ஓடிடி ரிலீஸ் பண்ணா இன்னும் தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து பஸ் எடுத்துட்டு வந்துருவாங்களா? டிராவல்ஸ்ல இருந்து எல்லா ஷோ ஃபுல்லா இருக்குதா? ஆமா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா முன்னாடி விட இப்ப கண்டென்ட் நிறைய வருது, அதனால கம்மியான நாள் ஓடுதுன்னு நினைக்கிறேன். கம்மியான நாள் ஓடுதுன்றது பிரச்சனை இல்லைங்க, கலெக்ஷன் ஆயிடுதா இல்லையா? அப்ப முன்னாடி வந்து 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ணி 1 லட்சம் பேர் பார்க்கறத, இன்னைக்கு 100 தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க, 2 லட்சம் பேர் பார்த்துறாங்க. கலெக்ஷன் அதிகமாயிட்டு தானே இருக்கு. 300 கோடி 400 கோடி டிக்கெட் ரேட் எக்ஸ்ட்ரா பண்ணிடுறீங்க. நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் குறைஞ்சாலும் அந்த டார்கெட் வந்துருது இல்ல. தியேட்டர் இன்க்ரீஸ் ஆனதும் ஒரு காரணம் தான், கரெக்ட் தான். வாரத்துக்கு 8 படம் வருது வேற. இப்போ அதாவது கண்டென்ட்டும் நிறைய ஆயிருச்சு, தியேட்டர் ஸ்கிரீன்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அப்படின்றப்ப எல்லாம் டேலியாகி ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, எப்பயுமே அப்படிதான், எப்பயுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. நல்ல படம் ஓடிட்டு தான் இருக்கு, அது இன்னைக்கு நேத்து இல்ல, எப்பயுமே ஓடிடின்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி 2013-14-15 ஓடிட்டு இருந்தது. அப்பயும் மொக்க படம், சின்ன படம்லாம் பிடிக்காத படம், இல்ல சின்ன படத்துல ரொம்ப மொக்க படம் அடிஞ்சு பிடிக்கலாம் ஓடாது. என்ன முன்னாடி வெயிலுக்கு வந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கும் தியேட்டர்ல, இப்ப அது அந்த கூட்டம் வர்றதில்ல. ஃபாரஸ்ட் கம் படம் பத்தி கேட்டாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப இப்ப பார்த்தா ரொம்ப அது ஒரு 20-25 வருஷம் பழைய படம்னு நினைக்கிறேன். அது நான் 94 நான் பிறந்த வருஷம் வந்த படம். அதை நான் எப்பயும் இந்த கோவிட் டைம்ல தான் அவருக்கு நான் பார்த்தேன். கதையா அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி அடாப்டேஷன் நல்லா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதான் ப்ரோ, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா டிராமா தான், ஆனா நல்ல ஃபீல் குட் படம். பாப்போம் எப்படி ஓடுதுன்னு. எப்படி தமிழ் அடாப்ட், இது எப்படி இந்தியன் அடாப்டேஷன் நல்லா பண்ணியிருந்தா நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி நம்ம இப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு பிடிக்காது, ஏன்னா அது பழைய படம், அது ஒரு 90s வந்த படம். அது பாக்கலாம், நல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நார்த்ல அதையும் இப்ப பாய்காட் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த படத்தை. ஆமா ப்ரோ, ட்விட்டர்ல ஹேஷ்டேக் போட்டாலே அது பயங்கர, அது ஏன் தெரியல எனக்கு. அங்க என்ன போயிட்டு இருக்கு, ஒருத்தர் காருக்கு பின்னாடி வந்து பெரிய பேனர் கட்டிட்டு போனாங்க பாய்காட் பாலிவுட் சினிமான்னு, என்ன நடக்குதுன்னு தெரியலையாங்க. பாலிவுட் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு வந்து ஏதோ ஏதோ ரிலீஜியஸ் வைஸ் எல்லாம் ஏதோ பேசுறாங்க. நான் ட்விட்டர்ல கொஞ்சம் பார்த்தப்ப ஏதோ அவர் ஹிந்துஸ்க்கு அகைன்ஸ்டா ஏதோ பண்றாரு அப்படின்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல, நீங்க வேற அந்த ரக்ஷா பந்தனா அந்த படத்துக்கு தான் அப்படிதான் போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலா அந்த சுஷாந்த் சிங்னு ஒருத்தர் செத்துட்டாரு, அதுல இருந்து என்டையர் பாலிவுட்டே பாய்காட் பண்ணுங்கன்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அவனா அந்த நெப்போட்டிசம் ப்ராப்ளம் வந்து அந்த அத பேஸ் பண்ணி தான் அந்த ட்வீட்ஸ்லாம் வருது ப்ரோ மேக்ஸிமம்.
இந்த வடிவேலு காமெடி மாதிரி கொன்னுட்டாங்கயா அப்படின்னு அந்த பாவம் அந்த ஆளு இறந்துட்டதுக்கு அப்புறம் எல்லா படத்தையும் பாய்காட் பண்ணுங்கன்றானுங்க. நீங்க இன்னைக்குமே அவர் போட்டு அவர் பேரை போட்டு நீங்க ட்விட்டர்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த நெப்போட்டிசம் ரிலேட்டடா ஒரு 10 ட்விட்டு போட்டிருப்பாங்க. டெய்லியுமே அது நடந்துட்டு தான் இருக்கு. ஒருத்தன் பாருங்க அந்த மேல அட்டாக் பண்ணிருக்கேன், இந்த மாருதி கார்ல பாய்காட் பாலிவுட் மூவிஸ்ன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு போயிட்டு இருக்கான் வண்டி ஓட்டிட்டு. அது மத்திய பிரதேச ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஆமா கை காசு போட்டுலாம் விளம்பரம் பண்றாங்க. ஓகே எப்படியும் பொன்னியின் செல்வன் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பாலிவுட் மூவி அவங்க எடுக்கலனா கேப்ல ஓட்டிடுவீங்க. நம்ம தோழர் இல்லைங்க, ரொம்ப மிஸ் பண்றேன். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கம்பாரிசன் கேக்கல, இப்போ இந்த பொன்னியின் செல்வன் சீக்கிரமா ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, இப்ப பாகுலி மாதிரி நம்ம பிரம்மாண்டமா இருக்குமா ப்ரோ? கம்பேர் பண்ணி கேக்கல, எதுக்கு சொல்றேன் இவ்வளவு பெரிய கதை சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. நீங்க பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கீங்களா? ஓரளவுக்கு கேட்டிருக்கேன் ப்ரோ. நானும் படிச்சது இல்லை, நானும் கேட்டிருக்கேன். அதுல வந்து பெரிய வார சீக்வன்ஸ் எல்லாம் இல்லை, டிராமா தான் அது. அதனால சீக்கிரம் எடுத்துட முடிஞ்சு. பாகுபலி அப்படி இல்லை. ஓகே ஓகே ஓகே. இல்ல அந்த கேக்குறேன், அந்த பிரம்மாண்டமா அந்த மாதிரி பார்க்கல எதிர்பார்க்கலாமான்னு கேக்குறேன். செட் செட்டு ட்ரெய்லர் வந்தா தெரிஞ்சிடும்ல ப்ரோ. எனக்கு நம்ம அப்படிதான் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு இந்த இந்த பிரம்மாண்டத்தை கெஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுவும் பாட்டு பாட்டா வருதுன்றதுனால ஒர்க் சீக்கிரமா கூட முடியலாம், ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டா வந்தா டைம் எடுக்கும். பாட்டு பாட்டா தானே வருது. இல்ல பாகுபலியோட கம்பேர் பண்ணாதீங்க கண்டிப்பா. அந்த படம் அந்த அளவுக்கு மாசா இருக்கு கேக்குறேன் உங்ககிட்ட. அது பிரம்மாண்டமா இருக்குமா அப்படி கேக்குறேன். நான் கம்பேர் பண்ணல, இது ஒரு கிங்டம் ரிலேட்டடா இருக்கு அதுக்கு சொல்றேன். நிச்சயமா பிரம்மாண்டமா இருக்கும், ஆனா பாகுபலி அளவுக்கு மாசா இருக்குமா தெரியல. ஓகே ஓகே. RRR வந்து பாகுபலி மாதிரி இல்லைன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வர பண்ணானுங்க. பாகுபலி மாதிரி இல்ல, ஆனா அந்த பிரம்மாண்டம் அதே மாதிரி இருந்துச்சுல்ல. அந்த கம்பாரிசன் வரதான் செய்யும் தோணும் ப்ரோ. ஏன்னா பெரிய படம் பிரம்மாண்டமா இருக்குமா அப்படின்றது கரெக்ட். மாசா இருக்கிறது கஷ்டம், ஆனா பிரம்மாண்டமா இருக்கலாம்ல, இருக்க சான்ஸ் இருக்குது. அதான் ட்ரெய்லர் வந்தா தெரியும் தோணுது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த ஆர்டிகல் போட்டிருக்காங்க. இது இந்த பால் சிங் சத்தாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆர்டிகல் போட்டு நீ டேக் பண்ணிருந்தாங்க, நம்ம மேல ஷேர் பண்ணிருக்கேன், வாசிக்கிறேன். வாசி சொல்றேன் கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதான் அந்த அமீர் கான் 2016 நினைக்கிறேன் பிகே ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? பிகே பார்த்துருக்கேன். ஆமா அந்த படத்துல ரொம்ப இந்து ஃபோபிக்கா இருக்கும் இல்ல, ஒரு ரொம்ப அந்த சிவனை வந்து ரொம்ப இது தொடுத்தி போய் இது பண்றது, அந்த போஸ்டர்ஸ்ல எல்லாம் லக்ஷ்மியா காணும் அந்த மாதிரி ரொம்ப இந்து ஃபோபிக்கா பண்ணிருக்காங்க. அந்த ரீசன்னால தே ஆர் பாய்காட்டிங் அமெரிக்கன்ஸ் மூவி. இப்போ அதுக்கப்புறம் அமெரிக்கன் படமே வரலையா? ஆமா ஆமா வந்துச்சு, ஆனா இப்ப வந்து கொஞ்சம் சோசியல் மீடியா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ அப்போ வந்திருக்கிற எப்பயோ பேசின இன்டர்வியூ வீடியோஸ் எல்லாம்
இப்போ 10-9 கது இல்ல ஒண்ணு பிகே படத்துல அது எல்லா ட்ரெடிஷனையே அவங்க ஒரு மாதிரி க்வெஸ்சன் பண்ணிருப்பாங்க. அது ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தோணல. எல்லா ட்ரெடிஷன் ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையும் தான் அவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐடல் வர்ஷிப் பண்ணிட்டு இந்துஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லை ப்ரோ. ஸோ இப்போ அதில் அவர் ஒரு பானை போட்டுட்டு அதை அத்தை வந்து ஒரு கல் மேலே அப்படி தடுவிட்டு இப்போ பாருங்கோ சாமி கும்பிடுவாங்கோ, ஸோ அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்களா? தட் இஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ. அந்த படத்தை அது மட்டும் கட்டுறாங்க என்ன ப்ரோ? அந்த படத்துல அது மட்டும் தான் கட்டுவாங்களா? ஒரு சர்ச்சுக்கு போவாரு, அப்புறம் ஒரு மசூதிக்கு போவாரு, எல்லாத்தையுமே காட்டுவாங்க. காட்டிட்டு என்னென்ன இந்த இந்த கடவுளை வச்சு என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்றத தான் காட்டுவார். ஒரு கோயிலுக்கு போவாரு, கோயிலில் போயிட்டு ஒரு ஏலியன் அந்த இந்த உலகத்துக்கு வந்துட்டா அவனுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி தான் இருக்கும். போயிட்டு என்னோட ரிமோட்டை காணோம், எனக்கு ரிமோட்டை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், சரி கடவுள்கிட்ட வேணும், சரி எவ்வளோ இந்த கார்டு எவ்வளோ ஆகுமா, இது 20 ரூபா, இது 50 ரூபா, இது 100 ரூபாங்கண்ணா, என்ன வித்தியாசம் பண்ணும், ஒரு பவர் அதிகம் பவர் கம்மியாகண்ணா, இல்லை எல்லாம் ஒன்று தான் அப்படிமா, இது இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கைக்கு எதிரான கேள்வி தானங்க. இதில் என்ன உங்களுக்கு வந்து கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி விஷயங்கள் இருக்கு? ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதில் வந்து குங்குமம் வச்சா அது கடவுளாயிருமா? இதுக்கு இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை எதிரானு பேசியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்போ அந்த சாமியார் கேட்பார், எங்கள் கடவுளை நீ அழிக்க, எங்கள் கடவுளுக்கு எதிராக நீ வேலை பார்த்தினா அவரை காப்பாற்றுறது நான் இருக்கேன், அவரை நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படிம்பாரு. அதுக்கு அமெரிக்கான்னு சொல்லுவார், நான் எதிர்க்கிறேன், நம்மளை நம்மளை படைத்த கடவுளை நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் படைத்த கடவுளை தான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அந்த படத்தில்? இல்லை இருக்கு ப்ரோ. நான் அதை பற்றி யா அதை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, நான் அதை பற்றி சொல்ல, நான் சொல்கிறது அந்த அந்த பான் வந்து அது தடுவது, அப்புறமா சிவனை இல்லை இல்லை ப்ரோ அது தடுவிட்டு இப்போ ஒரு சொல்கிறார் இல்லை, இப்போ பாரு இந்த எல்லா எல்லாரும் வந்து கும்பிடுவாங்க பாரு. ஸோ ஒரு ஐடியில் பண்ணுறதே இல்ல இல்ல அது ஐடியல் கிடையாது, அது அது என்ன இருக்கு, அது சிங்கிள் தான, சிங்கிள்ல வச்சு தான் பண்றாங்க. ஆமா அப்ப நம்ம ஐடல் வர்ஷிப் பண்றோம் இல்ல ப்ரோ? ஐடல் வர்ஷிப் அத ஸ்தாபனை பண்றதே அவ்வளோ சான்ஸ்கிரிட் டைம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதை இவ்வளோ சிம்பிளா அந்த யூரோ என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பண்ணா அஃப்கோர்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் வரும் இல்ல? நீங்க சும்மா சம்பந்தம் இல்லாம அதுக்கு இதுக்கு என்னங்க இருக்கு? அவர் தெளிவா இந்த படத்துல வந்து இது எது எதெல்லாம் மூடநம்பிக்கையோ அதுதான் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். போலி சாமியார் இருப்பான், அவனை காமிச்சிருப்பாங்க இங்க எப்படி எப்படி எல்லாம் கடவுளை வச்சு ஏமாத்தி காசு பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னு அதை காமிச்சிருப்பாரு. அது கோயில்ல இருந்து எல்லா இடத்துலயும் காமிச்சிருப்பாரு, முண்டியில காசு போடுறதுல இருந்து எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அங்க எந்த இடத்துல வந்து இத கடவுள் தப்பா சொல்றாரு? அவர் கடைசி வரைக்கும் கெஞ்சுவாரு, போய் சில முன்னாடி அழுவாரு, அந்த முன்னாடி போய் அழுவாரு. ஆமா அது போலீஸ் அம்மையார் பத்தி சொல்றதுல அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் அகேன்ஸ்ட் இல்ல. எவ்வளவு சூப்பர் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. அந்த சாமியார் முன்னாடி போய் நிறுத்தி இந்து முஸ்லீம் யாருன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டவன் இவன் தான் முஸ்லீம், இவன் தான் இந்துபாரு. அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு சொல்லுவான், இல்லை நான் கிறிஸ்டின். இதெல்லாம் எவ்வளோ சூப்பர் சீன். அப்புறம் ஒரு குழந்தை பிரசவ வார்டுக்குள்ளே போயிட்டு அந்த குழந்தைய எடுத்து பார்த்து இந்த குழந்தைக்கு தேடிட்டு இருக்கேன், இந்துவா முஸ்லீமான ஏதோ அடையாளம் இருக்கான்னு தேடிட்டுருக்கேன்னு சொல்லுவார். இதெல்லாம் இது நீங்கள் சொல்ல செக்யூலர் நேஷன் இந்த இது டிபியில் வேறு இந்தியா குடியெல்லாம் வச்சிட்ருக்கீங்க, அப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரில, உங்களுக்கு அந்த செங்கலுக்கு மேலே பார்த்தவனால்தான் பிரச்சனைனா என்ன பேச முடியும்? இது கிட்டத்தட்ட அந்த தோழர் நம்ம தோழர் மணிரத்னத்தை பத்தி ஒரு எஸ்ஏ அமைச்சாரு, சில விஷயத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆன்டி முஸ்லீம் எவ்வளவு நல்ல நல்ல சீன் இருக்கும் அதுல. அந்த படத்துல அந்த சாமியார் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஏதோ என் பொண்ணு கல்யாணம் ஆனவோ ஏதோ சொல்லுவான், இந்த குடும்ப கஷ்டமா பொண்ணு கல்யாணம்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான், அதுக்கு வந்து நீ இங்க இருந்து கேதார்நாத் போயிடு, அங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போ
அங்கே போய் ஒரு கோயில் இருக்கும் அந்த கும்பிடு அப்படின்னு. ஏங்க அவனுக்கு கஷ்டம்ன்றது தான் சாமிக்கே தெரியாதா, அவன் தான் கஷ்டப்படுறான்னு சொல்கிறான் வேண்டான். அது வந்து சாமி இங்கேருந்து அங்கே போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் நின்று இவன் வேண்டாம் தான் நல்லது செய்வான். இதெல்லாம் வந்து எவ்வளோ அருமையான கேள்வி தானே, அது என்ன தப்பாக இருக்குது அந்த படத்தில்? அது ஒரு ப்ரோபகண்டா, ஐ மீன் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு சில சீன்ஸ் மட்டும் அமுச்சு விட்டா. பிகே 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 எல்லாம் வந்து நீங்க தப்பு சொன்னா ஏத்துக்க முடியாது ப்ரோ. அதெல்லாம் வந்து உண்மையிலே அந்த மாதிரிலாம் ஒரு 10 படம் வரணும். ஒரு அந்த ஆர்டிகல்ல வந்து 2015 வந்து எப்பயோ வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து இந்தியா அந்த அளவுக்கு ஏதோ சேஃபான கண்ட்ரி இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கானா. அது அது ஓகே, அது அது ஏத்துக்கிறேன் நான், அதை சொல்லியிருந்தேன் ஓகே. ஆமா இந்தியாவில வந்து சேஃபான கண்ட்ரி இல்லைன்னு சொல்றேன்னா அது தப்பான விஷயம் தான், அது ஒத்துக்கலாம். ஆமா 2015 சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொன்னு பிகே வந்து 2017 தான் முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி பழச ஏதோ கிளறி இப்ப இன்னொன்னு அவர் முஸ்லிம் இப்படிலாம் கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க பிகே ரைட்டர் வந்து ஹிரானி, அவர் வந்து இந்த முன்னாபாய் எம்பிபிஎஸ் அப்புறம் நிறைய படம் எடுத்தாரு அவரு. அதுக்கு அமீர்கான போட்டு அடிக்கிறது புரியல. இல்ல இல்ல பிகே எல்லாம் கிடையாது, இது அந்த அவரு பேசுனது வந்து இந்தியா எனக்கு சேஃபா இல்ல முஸ்லிம்ஸுக்கு சேஃப், அது ஓகே, அதுக்கு நீங்க கோவப்பட்டா அது உங்களுக்கு இருக்கும். ஆனா பிகே எல்லாம் உண்மையிலே அற்புதமான படம் பிகே. ஆனா 2015 நடந்ததுக்கு இப்ப அது மாதிரி ஏன் இவ்வளவு லேட்டா? அண்ட் அதையும் பிகே ரெண்டையும் சேர்ந்து போட்டிருக்காங்க, அந்த ரெண்டு தான் அந்த பாய்காட் இது கூட காரணம் அப்படின்னு. இல்ல இல்ல அது அந்த அந்த சுஷாந்த் பாயிண்ட் இருக்கு, அது இதுமே ஏதோ ஒரு ஒரு குரூப் கிளம்பி இருக்கும் பாய்காட் லால் சிங்னு, சரி நம்மளும் உள்ள சேர்ந்துக்குவோம் நம்மளும் ரெண்டு அடி அடிப்போம், எதுக்கு அடிக்கிறீங்க அந்த பிகே படத்துல கட்டினாலும் அதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு இவங்களும் உள்ள சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே ப்ரோ? எல்லாருமே வந்து அந்த பாய்காட் பண்ணாங்க.